ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ரைட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று பார்ப்போம். ஸோ ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இங்கே வந்து ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் இருக்கும், அந்த நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்ய நீங்கள் ஒரு இப்படி ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஒன்று நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கள், அந்த அமௌண்ட் இருக்குது தானே, அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களை ஃபுல் எஃபர்ட்டை போடணும். ஓகே, இப்போ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ஆர்டிக்கல் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும், அந்த ஆர்டிக்கல் எழுதி கொடுக்கணும், அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணாங்க. இது ஹப்ஸ்பாட் பாருங்கள், கூகுள், அதே மாதிரி அமேசன், டீம் ஒர்க், அதே மாதிரி பஃபர், மெயில் சம்ப், ஸோ அன்பவுன்ஸ், அதே மாதிரி ஷோபிஃபை, இப்படியான ஒரு பிராண்டட் கம்பெனிகளோட கொலாபரேட் பண்ணிட்டு அதை செய்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த உங்களோட ஆர்டிக்கலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு அனலிஸ்ட், அதே இப்போ ஏஐ எல்லாம் வந்துட்டு, ஸோ நீங்கள் நல்ல ஒரு அனலிஸ்ட் பண்ணி செய்வீங்கன்னா நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாமல் சில ட்ரிக்ஸ்களும் இருக்குது ஆர்டிக்கல் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டுகளுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து சில டிப்ஸ்களும் இருக்குது, அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இது எப்படின்னா, நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜாப்ஸ் இருக்கும், அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான், எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்கள் டிக்டாக்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டாவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து நீங்கள் மொபைல்லே ஏர்ன் பண்ணலாம். இந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் வந்து இது உங்களோட டெடிக்கேஷன் தான். நீங்கள் பாருங்கள், இந்த இவ சொல்லியிருக்கிறா என்னென்னா, ஒரு கேர்ள் ஒன்று மொபைலில் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், $40. ஸோ ஏர்ன் பண்ணிக்கா, ஸோ இவ விஷயத்தை படித்தவனே நீ லாங் டைம் இதில் ஏர்ன் பண்ணுவான். அதே மாதிரி இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கில் வந்து இது ஃபுல் ஃப்ரீடம் வந்து, இதை நீங்கள் சில சில டிப்ஸுகளும் நீங்கள் இதில் ட்ரிக்ஸுகளும் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகலாம். இந்த ஆக்டிவ் இன்கமில், ஆக்டிவ் இன்கம் மீன் இது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, இன்னும் அதோட கண்ட்ரோலில் நீங்கள் வருவீங்கன்னா, இப்போ பை செல் பண்ண போகல உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஓர்டரை ஸ்டாப் பண்ணவும் மேலாது. பட் இப்படியான ஸ்கீம் எப்படின்னு ஒரு சொன்னால், நீங்கள் இருந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமாங்கிறதுக்கு பேஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். பேசிவ் இன்கம் ஸ்கீம்லேயும் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு 2 to 3 months அதுக்கப்புறம் ஏதாவது ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதை எடுத்து ஒர்க் பண்ணுறது, அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணால் சரி. ஓகே, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, நான் ப்ரூஃப்ஸ்கள் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். கூகுளில் நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இதில் போயிட்டு ஒன்றில் கனெக்ட் ஆகியிருந்து கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். அதே போல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கு நம்மளோட கிளாஸில் இல்லாமல் வேறு சில மணி மேக்கிங் வேஸில் நாங்கள் இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் கெதர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் எப்படி மணி மேக்கிங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஸோ குவாரா பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட், டன். ஸோ இதில் நாம் பார்ப்போம் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால், கோப்பி ஹேக்கர்ஸ், நீங்கள் பேரை பார்த்துக்கொள்ளுங்க, copyhackers.com. ஸோ இது போயிட்டு என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னால், நல்லா இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னு ஒரு சொன்னால், இதில் ரைட் ஃபோர் அஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் இவங்க இவங்க சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ பிச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த ஆன்லைனில் இதை சொல்லுவாங்க பிக்சர்ஸ். ஸோ இவங்க என்னென்னு ஒரு சொன்னால், 1 in 30 pictures அண்ட் ஒன்லி 3rd of those head பப்ளிஷ். நீங்கள் 30 pictures வரை எழுதி கொடுக்கலாமா? ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதில் என்னென்னு ஒரு சொன்னால், ஒரு பிக்சர்ஸுக்கு ஒரு ஆர்டிக்கலுக்கு $300லேருந்து $1000 வரையும் பே பண்ணுவாங்க. என்னென்னு ஒரு சொன்னால், அந்த பே பண்ணுற அமௌண்ட் வந்து யார் அந்த எடிட்டர் அமௌண்ட் அட் த எடிட்டர்ஸ் டிஸ்கிரிஷன், அதாவது அந்த எடிட்டர்ஸ், அதாவது நீங்கள் போஸ்ட்டு அந்த இதில் போஸ்ட் பண்ணுறாக்கள் எடிட்டர்ஸ் இருக்காங்க தானே, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பே பண்ணுவாங்களா, அதை நீங்கள் இது பண்ணால் சரி. ஸோ இதில் அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, டாபிக் எப்படி இருக்கணும், அதில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, மெயினாக காப்பிரைட் இருக்கக்கூடாது அதுதான் அவங்க மெயினாக சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி எழுதணும், என்ன விஷயம், என்ன ஹெட்டிங்கில், நீங்கள் என்ன ஹெட்டிங்கில் வேணாலும் எழுதலாம், இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்னா ஆன்லைனில் மணி மேக்கிங் வெப்சைட்ஸை வந்து யார் இது பண்ணாலும் நீங்கள் முதல் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, அது யூடியூப்பில் சொன்னாலும் சரி, கோர்ஸில் சொன்னாலும் சரி, எங்கே இது பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வேண்டிய உங்களோட பொறுப்பு. ஏன்னா ஒரு ஐடியாவை தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏல என்ன பாடம் எடுக்கலாங்கிற அவங்களோட அக்கௌண்டிங் படித்தவர் அவர சப்ஜெக்டையும், சயின்ஸ் படித்தவர் அவர சப்ஜெக்டையும், மெத்ஸ் படித்தவர் அவர சப்ஜெக்டையும் சொல்லுவார். பட் நீங்கள் உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்துங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று நீங்கள் இங்கே என்ன செய்யணும், இன்வால்வ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான தேவை கொஞ்சம்
டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடியார்கள், விஷயம் தெரிஞ்சாக்கள் தயவுசெய்து இதை ட்ரை பண்ணுங்கள். விஷயம் தெரியாமல் நீங்கள் பேசிக் லெவலில் இருக்கிறார்கள், நீங்கள்லாம் வந்து இப்படியான விஷயங்களில் படிச்சுட்டு நீங்கள் இது என்ன விஷயம், இந்த ஆன்லைனில் நடக்கிற விஷயம் என்ன, ஆர்டிக்கல்னால் என்ன, அதோட பேஜஸ்னால் என்ன, ஆர்டிக்கல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்கும். அதாவது நம்ம பேசிக்கான அடிப்படை விஷயங்களை இங்கே படிப்போம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பர்ட் அறிக்கிறார்கள், இது ஆன்லைன் சோர்ஸ், ஆன்லைன் சோர்ஸாக உருவாக்கும். இதை வச்சு நீங்கள் ரிச் ஆகிற அதெல்லாம் இது பண்ணாது. நம்ம ஒரு 10,000 15,000 கிளாஸ் ஃபீஸ் எடுக்கிறோம்னா அந்த கிளாஸ் ஃபீஸுக்குள்ளே ஒரு வெயிட் ஒன்று இருக்கும், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்வோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் சப்ஜெக்டும் இருக்கும், அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா? ஓகே, ஸோ என்னோடய கிளாஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு டிவைஸ்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 மில்லியன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறீங்க, 1,000 ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தானே, இந்த எதுவும் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொண்டீங்கன்னா விளங்கும் சோஷியல் மீடியாஸை. ஸோ இது அப்படியே வந்துட்டு இதில் நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும் எல்லா விஷயமும் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு இதில் நிறைய பிச் டு கிரேட் போஸ்ட், ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயிலு போகும், அது டைரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சரி, இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நீங்கள் என்னென்னு சொன்னால் திரும்பவும் இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணுமா, ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் நீங்கள் இதை இது பண்ணணும். ஸோ அதை எப்படி இது சப்மிட் பண்ணணும் சொல்கிறாங்க, 5 டேஸுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ஒன்றுமில்லை, நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை தான் அனுப்புவாங்க, அதான் உங்களோட கன்ஃபார்ம் லிஸ்ட்டாக. ஓகே, தேவையானக்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இருக்கிறாக்கள் இது பண்ணுங்கள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று இருக்குது, நான் சொல்லியிருப்பேன் வந்து இந்த ரைட்டிங்கில் ஸ்டார்ட்லேயே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நமக்கு எழுத தெரியலனாலும் நம்ம சில டிப்ஸை மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சாக்கள் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.